சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உள்ள அம்மா உணவகத்தை கழிவுநீர் சூழ்ந்துள்ளதால் நோயாளிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் உள்ள அம்மா உணவகத்தை சுற்றி கழிவுநீர் தேங்கியுள்ளதால் உணவருந்த வருபவர்களும் நோயாளிகளும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். இதுகுறித்து அம்மா உணவக ஊழியர்கள் பலமுறை புகார் அளித்தும் மருத்துவமனை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். கழிவுநீர் சூழ்ந்துள்ளதால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாகவும் மாற்றுத்திறனாளிகள் உணவருந்தும் வகையில் அமைக்கப்பட்ட மேஜைகள் சேதமடைந்து காணப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இங்கே அம்மா உணவகம் அம்மா இருக்கும்போது நல்ல பேரும் புலமாக இருந்து ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்காக பேர் வந்து உள்ளே வந்து சாப்பிடுவாங்க. நோயாளிங்க தங்க வெளியூர்லேருந்து வந்து சாப்பிடுவாங்க. தங்கியிருக்கவங்களாம் சீப்பாக சாப்பிடுவாங்க. நல்லா பராமரிப்பு நல்லா இருந்தது. இப்போ வந்து 2-3 வருஷமாக இவங்க ஆட்சிக்கு வந்தவர்லேருந்து இது பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இங்கே வந்து உள்ள மூடணும்னு சொல்லிட்டு அம்மா உணவகத்தை மூடணும் பிளான் பண்ணி இது மாதிரி பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. வந்தால் காவா சாக்கடை தண்ணி அடிச்சுக்கிறது ஒரே மூத்திரம். நாய்ங்க தூங்குறது சரக்கு அடிச்சுட்டு படுத்துருக்காங்க. அங்கங்கே லெட்டின் போய் வச்சுருக்காங்க. பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இந்த இது